ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஹாரர் மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் எல்லா ஹாரர் மூவி மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்லையும் வீட்லயும் நடக்கிற பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே நம்மளோட ஹீரோயினை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன் அவளோட அம்மா கூட இப்படி செஞ்சாங்க. அடுத்து நம்மளோட ஹீரோயின் தான் கொலை பண்றதா பே டார்கெட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடியே இறந்து போனவங்க மாதிரி இவ்வளவு இறந்து போயிடுவாளா, இல்ல இவ்வளாச்சு கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கலான்றதை பாக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே நம்ம கதையோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு காயின். சோ நம்ம இந்த கதை லைவ்ல காயின் கூப்பிட ஆரம்பிக்கலாம். இப்ப ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இவளுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. இப்ப ஸ்கூல்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இன்னொரு பையன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினும் அந்த பையனும் கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காயின் கிளாஸ்க்குள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் மியூங்கி. காயின் கிளாஸ்க்கு போன உடனே மியூங்கியும் காயினும் சேர்ந்து ஒன்னா விளையாண்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிளாஸ்ல ஒரு டாப்பர் பொண்ணு இருக்கு, அவளோட பேரு யூன்கியூங். அவளை போய் மோதிடுறாங்க. யூன்கியூங்க்கு படிக்கிறத தவிர வேற எது பண்ணிட்டு இருந்தாலும் பிடிக்காது. அதனால அவங்க விளையாடுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னேறது அவளுக்கு பிடிக்காது. மியூங்கி தெரியாம யூன்கியூங்க மோதுனதுனால ஏ சாரி டி அப்படி சொல்லிடுறா. இருந்தாலும் அவ கோவப்படுறான். அதுக்கு காயின் என்ன சொல்றானா, ஏ சாரி யூன்கியூங், தெரியாம மேல மோதிருச்சு, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் விளாண்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு மியூங்கியை கூட்டிட்டு காயின் வெளியே போயிடுறா. மியூங்கியும் காயினும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே காரிடர்ல பேசி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பையன் காயினை கிராஸ் பண்ணி நடந்து போனா இல்லையா, அந்த பையனை இப்ப காமிக்கிறாங்க. காயின் அந்த பையனை பாக்குறா, வினோதமா தான் இருக்கா அவன் பாக்கிறதுக்கே. அந்த பையன் தனியாவே தான் இருக்கான், அவன் சுத்தி யாருமே இல்ல. அதே மாதிரி காயினும் கிளம்பி வந்துடுறா. இப்ப விளையாடுற கேம் பேரு ஃபென்சிங். இத காயின் நல்லா விளையாடுவா. இவ நல்லா விளையாடுறத பார்த்து இவளோட கோச் எப்பவுமே இவளை பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு சாங்கியோங்கிற பையன் திரும்பவும் கிளாஸ்க்கு வரான். அவன் நிறைய நாள் லீவ் போட்டுட்டான். இப்ப கோச் கோவமாயிட்டாரு. சாங்கியூங்க பாத்துட்டு இத்தனை நாள் அது கூட லீவ் போட்டேன், உனக்கு மேட்ச் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, அந்த மாதிரி திட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து காயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ரூம்குள்ள வரான். வாடி வெளில போலாம் சொல்லி கூப்பிடுறான். இவ்வளவு ஓகே நான் வரேன் சொல்லிட்டு கிளம்பிடுறா. கோச் சாங்கியூங்க திட்டுறதுல பிஸியா இருக்காரு. இதான் சாக்குன்னு நம்ம காயினும் எஸ்கேப் ஆயிடுறா. காயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் ஒரு டாக்டர். காயின் என்ன சொல்றானா, என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் பேரு சாங்கியூங், அவன் திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்தான். ரொம்ப நாளா நாங்க பேசுறதே இல்ல, அதனால எனக்கு ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, சரி ஆக்வர்டா தான், நீ கவலைப்படாத, அவன் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பின்னாடியே வராங்க. யாருன்னு பார்த்தா காயினோட தங்கச்சி தான் பின்னாடியில இருந்து வந்து சர்ப்ரைஸ் பண்ற. காயினோட தங்கச்சி பேரு காயூன். என்னப்பா அப்படி ரெண்டு பேரும் பப்ளிக் பிளேஸ்ல கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, இருங்க நான் அம்மா பாட்டு போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறா காயூன். அதுக்கப்புறம் காயினும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் சேர்த்து ரெண்டு பேரும் தொடர்த்துக்கிட்டே போறாங்க. அவளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட அப்பா கிட்ட சொல்ல போறா. ஆனா அதுக்குள்ள காயின் காயினோட வாயில கை வச்சு அடைச்சிடுறா. அதுக்கப்புறம் காயின்னு எதுவும் சொல்லல, பாவம் அக்கா தானே விட்டுடுறா. சீக்கிரம் ரெண்டு பேரும் போய் தூங்குங்க, நாளைக்கு ஜீசன் ஆண்டியோட கல்யாணம் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்க போயிடறாங்க. காயினும் காயினும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் டிவியில நியூஸ் வருது. என்னன்னா ரீசெண்டா ஃபேமிலிக்குள்ள எல்லாரும் கொலை பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி பண்றாங்கன்னு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு காயினோட அம்மா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கவலைப்படாத ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அவங்களும் ஃப்ரீயா விட்டுறாங்க. அடுத்த நாள் அவங்களோட ஆண்டி ஜீசனோட கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஜீசனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. அவங்களையும் பாத்து பேசுறதுக்கு காயினும் காயினும் போறாங்க. இன்னைக்கு ஜீசன் ஆண்டி பாக்க ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு காயின் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களோட தங்கச்சியும் ஆமாமா அப்படின்னு சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவ்வளவு ஹைட்டான மாடியில இருந்து ஜீசன் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க தடுக்கி கீழே விழுந்துட்டாங்களா இல்ல யாரும் தள்ளி விட்டுட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டராகவே நம்ம காயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். காயினோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காயூனையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் காயின் என்ன சொல்றாங்க, நீங்க மூணு பேர் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சரி ஓகேன்னு கிளம்பிடுறாரு. ஜீசனை பாத்துக்கிறதுக்கு காயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஜீசனோட தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. காயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சும்மா நைட் நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜீசனோட ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு போயிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஜீசன் மேல உட்காந்து ஜீசனை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா கத்தியால குத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜன்னலுக்கு வழியில நின்னு காயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. கதவு வேற திறக்க முடியல, ஏன்னா லாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் காத்துல கொஞ்சமா ஸ்கிரீன் நகருது. அப்பதான் கொலை பண்ணது யாருன்னு தெரியுது. யாருன்னு பார்த்தா ஜீசனோட தங்கச்சி தான் அவளை கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காயின் பார்த்துட்டு ஷாக்ல நிக்கிறா. அப்போதைக்கு ஜீசனோட தங்கச்சி ஜீசனை கொண்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க ரூமை விட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அவங்களே நடந்து போய் மேக்கப் போட்டு கீழே வந்துடுறாங்க. காயினோட பாய் ஃப்ரெண்ட் நிறைய நர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். இங்க என்ன நடந்துச்சுன்னு அவனுக்குமே ஒன்னும் புரியல, காயினுக்கும் ஒன்னும் புரியல. ரெண்டு பேரும் பயந்துட்டு நிக்கிறாங்க. ஜீசோனா ஜீசனோட தங்கச்சியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க ஃபேமிலியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு, நம்மளோட குடும்பமும் பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாபம் மாதிரி இருக்கு, நிறைய நியூஸ்ல நம்ம இந்த விஷயத்தை பாக்குறோம். இப்ப நம்ம வீட்லயே இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் எதுவும் நடக்காத மாதிரி காயின் ஸ்கூலுக்கு போயிடுறா. அவ ஃபென்சிங் மேட்ச்ல கூட ஒழுங்கா விளையாட முடியல, இருந்தாலும் ஜெயிச்சிடறாதான். ஆனா அவளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு, ஜீசோனோட தங்கச்சி எப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி. கோச் வேற சாங்கியூங்க திட்டுறாரு, காயின் எப்படி விளையாண்டா பாத்தியா, நீ தான் இருக்கியா அப்படின்னு. நைட்டு வீட்டுக்கு போய் காயின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மோசமான கனவு வருது. அது என்ன கனவுனா ஒரு கொடூரமான உருவம் வந்து அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் காயின் பயந்துட்டு முழிச்சிடுறா. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா, அம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா அப்படின்னு. அவங்க அம்மா சரி வேணாம் நீ கனவுல ஒன்று சொல்ல வேண்டாம், ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் மியூங்கி கிளாஸ்க்கு போய் ஒரு டைரி எடுத்து பார்க்குறா. அந்த டைரியில் காயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்த்து எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் அமைதியாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. காயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலில் இருக்கிற இன்ஃபர்மேரிக்கே போயிருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்க்கு டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வெளியில ஒருத்தர் கிளாஸ்க்குள்ள வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, சார் நாங்க ஸ்கூலுக்காக ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று எடுக்கிறோம், இங்க கிங் காயின் இருக்காங்களா அவங்கள நாங்க வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு அவர் கேட்கறாரு. அதுக்கு நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன சொல்றாருன்னா, அவங்களாம் இங்கே இல்லை, அதுக்கு பதிலாக நீங்க யூன் கிங் வீடியோ எடுத்துக்கிறீங்களா, இவங்க நல்லா படிக்கிற பொண்ணு.
அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாரு. அப்போதைக்கு யூன்கிங்கோட மூஞ்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க டாப்பர்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க மாட்டோம், நாங்க ஏன் காயின்னு கேக்குறோம்னா அவங்க நல்லா ஃபென்சிங் பண்ணுவாங்க, அதான் சரி நான் வர அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. அதை கேட்ட உடனே யூன்கிங்கோட மூஞ்சே மாறிடுச்சு. அப்புறம் காயின் ஸ்கூல்ல ரெஸ்ட் எடுக்கிற சீனை காமிக்கிறாங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல, வெறும் நிழல் மட்டும் தான் தெரியுது. காயின் யாருன்னு பயந்துகிட்டே பாக்குறா. கடைசியில் அது வேற யாரும் இல்ல, காயினோட ஃப்ரெண்டும் யூங்கி தான் வந்திருக்கா. ஓ நீந்தானா, நான் வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன், சரி உள்ளவா அப்படின்னு காயின் சொல்றா. அதுக்கப்புறம் யூங்கி கிளாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்ன வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு யூங்கி சொல்றா. அதுக்கு காயின் என்ன சொல்றானா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேணும்னா நீ போ அப்படின்னு சொல்லிடுறா. அதை விட அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யூன்கியூங்கோட மூஞ்ச பாக்கணுமே அப்படி சொல்லிட்டு யூங்கி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் யூன்கியூங்க கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பக்கத்துல பார்த்தா யூன்கியூங்க வந்து நிக்கிறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் காயின் என்ன சொல்றானா, ஏ யூன்கியூங் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறா. சரி என்ன கிளம்புறேன்னு யூங்கி கிளாஸுக்கு போயிட்டா. ஆனா போறப்ப தெரியாம சிசரை கீழே தள்ளிட்டு போயிடறா. அந்த சிசரை யூன்கியூங் கையில எடுத்துட்டா. இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு யூன்கியூங் கேக்குறா. அதுக்கு காயின் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் யூன்கியூங் நீ செத்து போ, நீ வாழாதன்னு சொல்லிடுறா. என்ன இப்படிலாம் பேசுறா அப்படின்னு காயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. திடீர்னு யூன்கிங் உங்க கையில இருந்த சிஸ்டரை வச்சு காயினை குத்த ட்ரை பண்றா. நீ என்ன பண்ற நிறுத்து அப்படின்னு காயின் கத்தியும் யூன்கிங் கேட்க மாட்டேன்றா. அவன் மூஞ்சிக்கிட்ட சிஸ்டரை கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காயின் பிடிச்சி வேகமா தள்ளி விட்டுடுறா. ஆனா காயின் தள்ளிவிட்ட வேகத்துல யூன்கிங் கையில இருந்த சிஸ்டர் அவளோட வயிற்றுலயே குத்திக்கிச்சு. இவ்வளவு நேரம் நடந்த கூத்த பார்க்காம கடைசியா யூன்கிங் மேக்கப் போட்டு கீழே உள்ள ஒரு சீனை மட்டும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்துடுறாங்க. இப்போ எல்லாரும் காயினை தான் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காயின் பயத்துல அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸ்டார்டிங்ல வர ஒரு பையன் காயினை பாத்துக்கிட்டே இருந்தா இல்லையா, அவன் இப்பயும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காயின் அவளோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப காயின் என்ன சொல்றானா, நான் ஒருத்தன ஸ்கூல்ல பார்த்தா அவன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவன் ஸ்கூல்ல யாரையும் நம்பாத, உன் ஃப்ரெண்ட்ஸையும் நம்பாத, உன் ஃபேமிலியும் நம்பாத, ஏன் உன்ன கூட நீ நம்பாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான். அந்த விஷயத்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா. ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவலைப்படாதுன்னு சொல்லிடுறான். காயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட அம்மா திட்டுறாங்க, ஸ்கூல்ல எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம காயின் அவளோட ரூமுக்கு போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில யூன்கியூங் கிளாஸ்க்கு வரல, அவ வேற ஸ்கூலுக்கு மாறி போயிட்டா அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாரு. ஆனா காயினை குத்தி காமிக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே யூங்கி என்ன சொல்றாருன்னா, பாரு சார் எப்படி சொல்றாருன்னு அப்படின்னு. ஆனா காயன் இதை கண்டுக்காம கிளாஸ் விட்டு வெளியே போயிடுறா. அவளோட லாக்கர் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு யோசிக்கிறா. அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, அவளோட லாக்கர் கிட்ட தான் அந்த சவுண்ட் வருது. அவள் லாக்கரை திறந்து பாக்குறா, ஆனா உள்ள எதுவுமே இல்ல. திடீர்னு அவளோட கால ஏதோ ஒரு உருவம் பிடிக்குது, அவ பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் டக்குன்னு திரும்பி பார்த்தப்பதான் தெரியுது, அவளோட கிளாஸ் சார் தான் நினைக்கிறாரு. ஓ சார் நீங்க தானா, அப்பாடா அப்படின்னு காயின் ரிலாக்ஸ் ஆகுறா. ஆனா திடீர்னு அவளோட கிளாஸ் சார் காயினோட முடிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இழுத்தவள அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், உன்னாலதான் யூன்கிங் வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டா, அவ இருந்த வரைக்கும் அவள மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணு என்னாலதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவளால என்னை எல்லாரும் பாராட்டினாங்க, ஆனா இப்போ அப்படி சொல்லிட்டு காயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப திடீர்னு அந்த லாக்கர் ரூம் கிட்ட சாங்கியூங் வந்துடுறான். வந்து அந்த கிளாஸ் சார தடுத்துடுறான். ஏன் சார் அடிக்கிறீங்க, வெளில போகாயின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுடுறான். அந்த நேரத்துலயும் அந்த அமைதியான பையன் கதவு கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதையும் காயின் பாக்குறான், இவன் யார் நின்றுகிட்டே இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரூஃப் டாப் கிட்ட போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசுறான். அவன் திரும்பவும் யாரையும் நம்பாத, ஃப்ரெண்ட்ஸையும் நம்பாத, ஃபேமிலியும் நம்பாத, உனையும் நம்பாதனே சொல்லிட்டு இருக்கான். இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாங்கியூங் ரூஃப் டாப்க்கு வரான். ஏ அவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, இந்த நான் ஆயின்மெண்ட் தரேன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஜீசனோட தங்கச்சி அவ அக்காவை கொலை பண்ணதுனால போலீஸ் வரல பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா போலீஸ் கிட்ட ஜீசனோட தங்கச்சி ஒரு வார்த்தை கூட பேசாததுனால காயினை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. காயின் என்ன சொல்றானா, என்ன எல்லாரும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, இதோட நான் ரெண்டு வாட்டி சாக பாத்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஜீசனோட தங்கச்சி ஷாக் ஆகுறாங்க. உனக்கும் இப்படிதான் ஆகுதா, எனக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு, நான் என்ன ஆச்சுன்னு சொல்றேன் கேளு, உங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜீசனுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ள ஜீசனோட தங்கச்சிக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். ஆனா அந்த விஷயம் ஜீசனுக்கு தெரியாது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. ஜீசனோட தங்கச்சி இந்த கல்யாணத்தை அவளோட பாய் ஃப்ரெண்ட் நிப்பாட்டிடுவான்னு நினைச்சா, இருந்தாலும் நிப்பாட்டல. அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிருக்கா. என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன, நம்ம தான் லவ் பண்றோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் உனக்கு கிடையாது, நான் அவனோட அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஜீசனோட தங்கச்சிக்கு அவளோட அக்கா கல்யாணத்துல ஹாப்பியா இருக்கிறத பார்த்த உடனே, சே இவ செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணி இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட அக்கா ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிருந்திருக்காங்க. அப்ப கூட அவ ஹாப்பியா தான் இருந்திருக்கா, அக்கா நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா ஜீசனோட ஹஸ்பண்ட் எங்க அப்படி கேட்ட உடனே அவளோட தங்கச்சிக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அவ கொண்டுட்டா, அவளுக்கு கொன்னது கூட எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு காயின் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாரு காயின், நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் என்ன இப்படி தாக்கிடுச்சு, உன்னையும் தாக்க ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன், நீ அதுக்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு ஜீசனோட தங்கச்சி அவகிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் காயனுக்கு தான் ஆயிடுமா நினைச்சு பயந்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காயனுக்கு சாங்கியூங் கால் பண்ணி பேசுறான். என்னன்னு கேட்டா, கோச் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க சொன்னாரு, உங்ககிட்ட கொடுக்கலன்னா நான் சாவடிச்சிருவாரு, நான் வீட்டு வாசல் நினைக்கிறேன் வந்து வாங்கிக்கிறியா அப்படின்னு வீட்டு வாசல் என்ன கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். சரி அங்கே இரு நான் வரேன் அப்படின்னு காயன் சொல்றா. கிச்சன்ல அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லாம வெளியே போனா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா இவன் அவங்க அம்மாட்ட சொன்னா வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே வெளியே வந்துடுறா. வெளியே வந்து பார்த்தப்ப அங்க சாங்கியூங் இல்ல, எங்கடா போனா அவன் அப்படி தேடிட்டு இருக்கப்ப அவளோட வீட்டு கேட் லாக் ஆயிடுச்சு. தன்னாலவே அந்த கேட் க்ளோஸ் ஆகி லாக் ஆயிடுச்சு. இது எப்படி லாக் ஆச்சு அப்படின்னு காயின் பயந்துகிட்டே பாக்குறா. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேட்டால காயின் அடிக்க வராங்க. யாருன்னு பார்த்தா சாங்கியூங்கே காயின் அடிக்க வந்திருக்கான். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவன் ஆசைப்பட்டான், ஆனா கோச் விக்கெட்டை கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு அவனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் காயின் அம்மான்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வரா. அம்மா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே வரா. ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா கையில ஒரு கத்தி எடுத்து என்ன கேட்காம எதுக்கு வீட்டு விட்டு வெளியே
வெளியே போனேன், நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ என் பேச்சுக்கே மரியாதை இல்லையா, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு அவங்க உடம்புக்குள்ள பேய் போன மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு காயன் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. காயனோட அம்மா கத்தியை எடுத்து காயனை குத்துறதுக்கே ரெடி ஆயிட்டாங்க. அவங்க கத்தியால குத்த போறப்ப கரெக்டா காயனோட அப்பா வந்து காப்பாத்திட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கவனுக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாரு. நல்லவேளை காயனோட அப்பா சரியான நேரத்துக்கு வந்து தடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம காயனோட அம்மா இன்னும் கொலை பண்ணணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாராலையுமே தடுக்க முடியல. காயுன் இதெல்லாம் பார்த்துட்டு ஆடி போய் நிக்கிறா, என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அடுத்த நாள் காலையில காயுனையும் அவளோட அம்மாவையும் பாட்டி வீட்டுக்கு அவங்க அப்பா அமைச்சு வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம காயின் பேக் எல்லாம் மாட்டிட்டு வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. அவங்க அப்பா என்ன கேக்குறாருனா, எங்க போற நீ கேக்குறப்ப என்ன சொல்றானா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, நான் வீட்டு விட்டு போறேன்னு சொல்லி சொல்றா. வெளியே போனா உனக்கு சேஃபா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. பின்ன இங்க இருந்த மட்டும் எனக்கு சேஃபாப்பா அப்படின்னு பொண்ணு கேக்குறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி நான் சொல்ற இடத்துக்கு வேணா நீ போ, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு அமைச்சு வைக்கிறாரு. அவ அப்பா சொன்ன இடத்துக்கு அவள் பஸ்ல தான் போறா. பஸ்ல ஏத்தி விடுறதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. பஸ்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் பக்கத்து சீட்ல அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து உட்காந்துருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் என்னன்னா ஒரு தாத்தாவோட வீடு தான். அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ தான் காயினாமா, உங்க அப்பா தானே அமைச்சு வச்சாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா தாத்தா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த தாத்தா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல அந்த தாத்தாக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறப்ப எவனோ ஒருத்த கால் பண்ணி உன்னோட வைஃப் வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை இவரும் யோசிக்காம நம்புறாரு. ஆனா போன் பண்ணவன் மட்டும் இல்லாம அவரோட அம்மாவுமே சொல்றாங்க, உன்னோட பொண்டாட்டி நான் வேற ஒருத்த கூட பாத்தண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவரோட வைஃப் அவர் கூட பாசமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவர் தான் யாரோ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. ஆளவும் அவர் யோசிச்சு பார்க்கவே இல்லை, எதையுமே ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியே போயிருக்காரு. அப்ப ஆப்போசிட் கிராசிங்ல ஒரு கப்பல் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவருக்கு அவரோட ஒய்ஃப் வேற யாரு கூட நிக்கிற மாதிரி இமேஜின் ஆயிருக்கு. அதை யோசிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அவர் பக்கத்தில் நிக்கிற ஒய்ஃபை பிடிச்சி அவர் ரோட்ல தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்து அவரோட ஒய்ஃபை மோதிடுது, அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் அன்னைக்கு பேசினா இல்லையா, அவன் திரும்பவும் பேசுறான், கொண்டதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி குத்தி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவர் காயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃபை கொண்டது நான் தான், இருந்தாலும் நான் ஏன் கொண்டு நினைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நைட் அந்த தாத்தாவோட வீட்டில் தான் காயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் அவன் திடீர்னு முடிச்சிடுறா. பின்னாடி பார்த்தா ஒரு ஜன்னல் கிட்ட ஒரு பெரிய உருவம் மாதிரி நிக்குது. அதை பார்த்து காயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அந்த உருவம் காயன் கிட்ட வந்து அவளை பயமுடுத்திட்டு மறைஞ்சு போயிடுது. காயன் அப்புறம் ரொம்ப பயந்துடுறா. அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் இருப்பான் இல்லையா, அவன் ரூம்குள்ள வரான். என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கறான். ஆ ஓகே தான் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், யாரையும் நம்பாத, ஒன்னையும் நம்பாத அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. அதுக்கு அடுத்த நாள் காலையில தாத்தாவோட வீடும் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் விட்டு விட்டு கிளம்பிடுறாங்க. முத முதல்ல அந்த பிரச்சனை அந்த தாத்தா கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவர் சத்தாத இதெல்லாம் முடியும்னு நினைச்சிட்டு அவரே தூக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் காயின் வீட்டுக்கு வந்துட்டுறா. காயனோட அம்மாவும் பாட்டி வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. காயனோட அம்மா காயனை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க. ஆனா தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன மனுச்சிருமான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காயினும் காயினும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப காயின் ரொம்ப கவலையா இருக்கா. ஏன் கவலைப்படுறா, எனக்கு இந்த மாதிரி அடிச்சு கவலைப்படுறியா, சரி கவலைப்படாத, நான் எனக்கு சாயந்தரம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றா. அது சொன்ன உடனே காயின் ஹாப்பி ஆயிடுறா. காயின் கிளாஸுக்கு வந்த உடனே சே இவது கூட இங்கே வந்த அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, அவளை பற்றி யாரும் தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே காயனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காயினும் இங்கேயும் சேர்ந்து கிளாஸ் விட்டு வெளியே வந்துடுறாங்க. கவலைப்படாத காயின், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மியங்கி காயினை கட்டி பிடிச்சிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் திடீர்னு மியங்கி என்ன சொல்கிறானா, காயின் நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து காயினை கீழே தள்ளி விட்டுடுறா. காயின் கதற ஆரம்பிச்சிடுறா. ஒரு ஸ்லாப்பை பிடிச்சிக்கிட்டு அவன் நின்றுறானா. ஆனால் மியங்கி என்ன சொல்கிறானா, உனக்கு முன்னாடி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கோவப்படுறா. ஆனால் கடைசியில் பார்த்தா இதெல்லாமே காயனோட இமேஜினேஷன் தான். மியங்கி எதுவுமே பண்ணல. காயின் எங்கே போகிற நில் அப்படின்னு மியங்கி தடுக்கிறா. இருந்தாலும் காயின் தள்ளி விட்டு வீட்டு கிளம்பிடுறா. வீட்டில் காயனோட அம்மா அப்பா பார்க்கறதுக்கு யார் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்க யாருன்றதை காமிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் காயின் வேற காலையில் காயின் சொன்னதுனால ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் உட்காந்துருக்கா. காயின் இந்த விஷயத்தையே மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஆனால் காயின் இன்னும் காயின்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வீட்டுக்கு போன உடனே டயர்டில் காயின் தூங்கிட்டுறா. அதுக்கப்புறம் நைட்டில் தான் எந்திரிக்கிறா. அவள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் கீழே போய் பார்க்குறா. கீழே போய் ஹாலுக்கு வந்து பார்க்குறப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கான். ஹே நீ எப்போ இங்கே வந்து அப்படின்னு காயின் கேட்க, ஓ நீ அதுக்குள்ளே வந்துட்டியா, நீ லேட்டாக தான் எந்திரிப்பே நினச்சேன், சீக்கிரமே எந்திரிச்சிட்டியே அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். அவன் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவனோட கையை டவலில் தொடச்சிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறானே தெரியல. அதுக்கப்புறம் காயனுக்கு திடீர்னு அந்த பையன் யாரையும் நம்பாதான் சொன்னது ஞாபகம் வருது. அப்புறம் சைடில் திரும்பி பார்க்குறா, டைனிங் டேபிளில் அவளோட அம்மாவும் அப்பாவும் இறந்து கிடக்கிறாங்க. அவளோட அம்மா அப்பாவை கொண்டதே அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவள் கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. அம்மா அப்பா உங்களுக்கு என்ன எந்திரிங்கன்னு கத்துறா. ஆனால் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன்னு நினைச்சியா, உன்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆனேனே, அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சின்ன வயசாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஏழையாக இருந்திருக்கான். அவனோட அப்பா காயனோட அப்பா கிட்ட தான் வந்து கொஞ்சம் பணம் கேட்பாரு. அன்னைக்கு காயின் ஃபேமிலியாக டூருக்கு போயிட்டு இருக்கப்ப அவரோட அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ திட்டிக்கிட்டே அந்த பணத்தை கொடுத்துட்றாரு. இந்த தொலை பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி பண்ணது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனோட அப்பா மட்டும் தட்டி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனோட அப்பாவுக்கும் அசிங்கம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விட்டுருக்காரு. ஃபேமிலியோட நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீடே பற்றிக்குது. அம்மாவும் அப்பாவும் இறந்துடுறாங்க. ரெஸ்கியூ டீம் வந்து பார்க்குறப்ப இவன் மட்டும் கொஞ்சம் உசுரோட இருந்திருக்கான். அதனால காப்பாற்றிடுறாங்க. இதுதான் அவனோட ஃப்ளாஷ்பேக். இந்த கதையை சொல்லி முடித்த உடனே காயூன் வீட்டுக்கு வரா. அவள் வந்த உடனே
அவ அம்மா அப்பா டைனிங் டேபிள்ல இறந்து கிடக்கிறத பாத்துடுறா. அதை பாத்துட்டு வழுத ஆரம்பிச்சிடுறா. காயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கையில வச்சிருந்த கத்திய காயுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஒழிச்சு வச்சிடுறான். அவங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு பக்கத்துல காயின் தான் நிக்கிறா. அவ ட்ரெஸ்லயும் ரத்தமா இருக்கு, கையிலயும் ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு காயுன் தப்பா புரிஞ்சுக்கிறா. காயின் தான் கொண்டா நினைச்சுக்கிட்டா. இதான் சாக்குன்னு காயினோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்த ஆரம்பிச்சிடுறான். காயுன் அவ கிட்ட போகாத, அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு, என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறான். காயுன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏங்கா அப்படி பண்ண, எதுக்கு அம்மா அப்பாவை கொண்டு அப்படின்ற மாதிரி கவலைப்படுறா. அதுக்கு காயின் என்ன சொல்றானா, நான் கொலை பண்ணல, என் கிட்ட போவாதன்னு சொல்றா. அதுக்கப்புறம் காயினோட பாய் ஃப்ரெண்ட் காயுன் கிட்ட போறப்ப காயின் ஓடி வந்து தடுத்துடுறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் காயுனை கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு கிட்ட போயிருக்கான். நல்ல வேலை காயுனை உடனே தடுத்துட்டா. இதை பார்த்த உடனே காயுனுக்கு புரிஞ்சிருச்சு, அவளோட அம்மா அப்பாவை கொண்டது அவளோட அக்கா இல்ல, இவன் தான் கொலை பண்ணிருக்க கண்டுபிடிச்சிடுறா. ஆனா அவன் காயின் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் காயுனையும் அடிச்சு போட்டுடுறான். ரெண்டு பேரும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கொளுத்திலாம் நினைக்கிறப்ப காயின் திடீர்னு முழிச்சிடுறா. முழிச்சதுக்கு அப்புறம் அவளையும் கத்தியால குத்தி கொண்டுடுறான். காயின் செத்துட்டா நினைச்சிட்டு வீடு ஃபுல்லா மண்ணனை ஊத்த ஆரம்பிச்சிடுறான். காயுன்னு சாவல, அவளுக்கு அடி மட்டும் தான் பட்டிருக்கு, ஆனா அப்படியே மண்ணனை ஊத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் லைட்டரையும் ஆன் பண்ணிட்டான். ஆனா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு காயின் ஓடி வந்து அவனோட வயித்துல கத்திய சொருவிடுறா. ஆனா அவனுக்கு வயித்துல கத்தி சொருவினதுக்கு அப்புறமும் சும்மா இல்ல, அவன் கையெடுத்து திரும்பவும் காயினோட கழுத்து நெரிக்கிறான். ஆனா அதுக்குள்ள காயின் வந்து முதுகுல கத்தி எடுத்து திரும்பவும் அவன் மேல சொருவிடுறா. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்தாலுமே அவன் கையில இருந்த லைட்டரும் சேர்ந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெயில நெருப்புப்பட்டு வீடு ஃபுல்லா பத்தி எறிய ஆரம்பிச்சிருச்சு. அவனோட உடம்பும் காயினோட அம்மா அப்பா உடம்பும் சேர்ந்து எறிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் காயின் காயினை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறா. பரவாயில்ல விடு வா, வேற வழியில போய் தான் அவனும் கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நியூஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து காயினையும் காயினையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு மோசமான கனவு வருது. அந்த கனவுல யாரோ ஒருத்தவங்க அவளை கொலை பண்ணுற மாதிரி கனவு வருது. அதுக்கப்புறம் காயுன் காயின் எழுப்பி விட்டுடுறா. அக்கா எல்லாருமே இறந்துட்டாங்க, இனிமேல் நம்ம மட்டும்தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அக்கா உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறா. என்னதுன்னு பார்த்துட்டு காயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. கடைசியில் பார்த்தா காயின் அவளோட பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுக்கிறா. எல்லாரும் இறந்ததுக்கு காரணமே நீ தான்க்கா, அதனால நீ வாழாதாக்கான்னு சொல்லிட்டு அக்காவே குத்துறதுக்கு ட்ரை பண்ணுறா கத்தியால். காயின் தடுக்க ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் முடியல. ஆனால் கடைசியாக அந்த கத்தி வயிற்றுல குத்திருது. யார் வயிற்றுல குத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சி காயுன் வயிற்றுல போய் குத்திருச்சு. ஏங்கா அப்படி பண்ண அப்படின்னு காயுன் அழுவ ஆரம்பிச்சிட்றா. அழுதுகிட்டே அவ இறந்து போயிட்றா. லேட்டாக தான் காயினிக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து காமிக்க வந்திருக்கா. ஆனால் இவளுக்கு தான் சும்மா அவள் கத்தி எடுக்கிற மாதிரி இமேஜின் ஆயிருக்கு. அதனால மாற்றி இவளே கத்தி எடுத்து அவளோட தங்கச்சியை கொண்டுட்டா. இவளோட மைண்டுக்கு மட்டும்தான் இவளோட தங்கச்சி இவ்வளோ கொலை பண்ண வர மாதிரி தோணிருக்கு. ஆனால் கடைசியில் உண்மையிலே இவ தான் கொலை பண்ணியிருக்கா இவளோட தங்கச்சியை. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயும் அந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். நான் உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பாதா, உன் ஃபேமிலியை நம்பாதா, ஏன் உன்னை கூட நம்பாதான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் அவளை கொள்ளலை அப்படின்னு காயின் சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, பின்னா நானா கொன்னேன், உன் கையில் நான் கத்தியை மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன், மற்றபடி கொண்டது நீ தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு கோவத்தில் அவனோட நெஞ்சிலையும் கத்தியால குத்திடுறா. குத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு வலிக்கல, இவளுக்கு தான் வலிக்குது. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கடைசியில் பார்த்தா இவளோட நெஞ்சில தான் அந்த கத்தி குத்திருக்கு. அப்புறம் தான் இவளுக்கு புரியுது, அப்படி ஒருத்தவன் இல்லவே இல்லை, இவளாவே இமேஜின் பண்ணிக்கிட்ட வந்து அவன் சொல்ல போனா அது இவளோட மனசாட்சி தான். ஆனா அவ வேற யாரோ ஒருத்தன் நினைச்சுக்கிட்டா. இவளை தவிர வேற யார் கண்ணுக்குமே அவன் தெரியல. அது மட்டும் இல்லாம இவ அவன் கூட சேர்ந்து பஸ்ல போறப்பெல்லாம் இவன் மட்டும் தான் போயிருக்கா, அவ கண்ணுக்கு மட்டும் தான் அவன் தெரிஞ்சிருக்கான், வேற யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு டீச்சரே பனிஷ்மெண்ட்ற பேர்ல ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட் எல்லாம் தர ஆரம்பிக்கிறாரு. அவர் எச்சத்துப்பிட்டு அதை இவனை நக்கி தொடக்க சொல்றாரு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த பையனோட மானத்தையும் அந்த டீச்சர் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் காயனுக்கு ஆன மாதிரியே அந்த பையனுக்கும் நடக்குது. திரும்பவும் அதே ஆளு அந்த பையனோட மனசாட்சியா போய் பேசுறான். அந்த டீச்சரை பார்த்தாலே உனக்கு கோவம் வருதா, கொல்லணும் போல இருக்கா, அப்புறம் யோசிக்கிற கொன்று, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பையனும் ஓகே சொல்லிடுறான். சோ இதுல இருந்து இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வருது, அவங்களுக்கா தோணிதான் அந்த மாதிரி செய்யறாங்க, அவங்களோட ஆள் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, அதனாலதான் அவங்க செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ட்ராமா டவுன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.